வணக்கம். சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். ஈரான் மீதான பதிலடிக்கு தயாராகின்றது இஸ்ரேல், பைடனுடன் பேச்சுவார்த்தை. பிரித்தானியாவை தாக்கப் போகும் ஈரான், ரஷ்யா MI5 தலைவர் எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சொன்ன தகவல், அவசரமாக திட்டத்தை மாற்றிய நெதன்யாகு. இஸ்ரேல் ஹமாஸ் போர், பலி எண்ணிக்கை 42,000 உயர்வு. இஸ்ரேலில் கத்திக்குத்து, 6 பேர் காயம். அதிபர் தேர்தலில் தோல்வி, 7 முறை புடினுக்கு போன் செய்த ட்ரம்ப். இஸ்ரேல் மீதான ஈரானின் தாக்குதலை மையப்படுத்திய அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனுக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் இடையேயான தொலைபேசி உரையாடல் நடைபெற்றுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான ஈரானின் சமீபத்திய தாக்குதலுக்கு பின்னர் ஜோ பைடனுடன் இடம்பெறும் முதலாவதும் முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடலாக இது கருதப்பட்டது. குறித்த கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றதுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கலந்துரையாடல் தொடர்பிலான தகவல்கள் விரைவில் வெளியாகும் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலில் பங்கு பற்றிய கமலா ஹாரிஸ் கலந்து கொள்ளவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஈரானின் ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேலின் பதிலடி குறித்து இரு தலைவர்களும் விவாதித்திருப்பார்கள் என வெள்ளை மாளிகையின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் நீடித்த குழப்பத்தை ஏற்படுத்த ரஷ்யா விரும்புவதாக பிரித்தானியாவின் உளவு நிறுவனமான MI5 எச்சரித்துள்ளது. ரஷ்யாவிற்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு ஆதரவு வழங்கியதற்காக ரஷ்ய உளவுத்துறை நிறுவனம் பிரித்தானியாவில் நாசகார பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக MI5-இன் தலைவர் கென் மெக்கலம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ரஷ்ய உளவுத்துறை நிறுவனமான GRU பிரித்தானிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் குழப்பத்தை உருவாக்கும் ஒரு நீடித்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக என மெக்கலம் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி பிரித்தானியாவிற்கு எதிரான சதித்திட்டங்களில் முதன்மையான நாடுகளாக ரஷ்யாவும் ஈரானும் உருவெடுத்துள்ளன எனவும் மெக்கலம் குறிப்பிட்டார். இஸ்லாமிய அரசு மற்றும் ஈரான் ஆதரவு போராளி குழுக்கள் பிரித்தானிய மண்ணில் தாக்குதல் நடத்தலாம் எனவும் அவர் எச்சரித்தார். இன்றைய இஸ்லாமிய அரசு ஒரு தசாப்தத்திற்கு முன்பு இருந்த சக்தி அல்ல எனவும் அவர்கள் மீண்டும் பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்வதற்கான முயற்சிகளை மீண்டும் தொடங்கியுள்ளனர். 2022 ஜனவரி முதல் ஈரானின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படவிருந்த குறைந்தது 20 நாசவேலிகளை MI5 தடுத்து நிறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதேவேளை ஐரோப்பாவிலிருந்து 750க்கும் மேற்பட்ட ரஷ்ய உளவாளிகள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் எனவும் பயங்கரவாத விசாரணையின் கீழ் உள்ள நபர்களில் 13% பேர் 18 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் MI5 தெரிவித்துள்ளது. ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியுள்ளதாக தகவல்கள் கசிந்த நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதல் திட்டத்தை முற்றாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஈரான் அணு ஆயுத சோதனை நடத்தியதாக வெளியான தகவல்களானது சர்வதேச நாடுகளுக்கு மத்தியில் தற்போது பெரும் விவாதங்களுக்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளிலும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. குறித்த நிலநடுக்கமானது ஈரானின் செம்னான் மாகாணத்தில் உள்ள என்ற இடத்தில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததுடன் மையப்பகுதியிலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் தெஹ்ரான் வரை இந்த நடுக்கம் உணரப்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து முதல் நிலநடுக்கத்திற்கு சில நிமிடங்களுக்கு பிறகு நள்ளிரவில் இஸ்ரேலில் 2வது நிலநடுக்கம் உணரப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்த நிலையில் குறித்த சம்பவமானது இரு நாடுகளுக்கிடையில் நடந்து வரும் மோதல் நிலைக்கு மத்தியில் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து அமெரிக்க CIA அமைப்பின் தலைவர் வில்லியம் பன்ஸ் ஈரானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அணு ஆயுத சோதனை என சந்தேகிக்கின்றோம். அவர்கள் அணு ஆயுதம் தயாரிக்கும் திட்டத்தில் தீவிரமாக இருக்கிறார்கள் என்றே நாங்கள் கருதுகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். காசா முனை மீது ஓராண்டாக இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் 1000கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் பாலஸ்தீனத்தின் காசா முனையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42,000 கடந்துள்ளது. காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் தற்போது வரை ஹமாஸ் ஆயுத குழுவினர் உட்பட 42,010 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 97,720 பேர் காயமடைந்துள்ளனர். அதேவேளை உயிரிழப்பு காயம் தொடர்பான தரவுகள் காசா முனையில் கமாஸ் ஆயுத குழுவின் கீழ் செயற்பட்டு வரும் சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஏற்பட்ட மோதலில் 700க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.
கமாஸ் ஆயுத குழுவைச் சேர்ந்தவர்கள் அவ்வப்போது இஸ்ரேலுக்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு, கத்திக்குத்து போன்ற தாக்குதல்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இஸ்ரேலில் நேற்று கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றது. இஸ்ரேலின் ஹெடிரா நகருக்குள் புகுந்த நபர் அங்கிருந்த பொதுமக்கள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தினர். இந்த கத்திக்குத்து தாக்குதலில் 6 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த பாதுகாப்பு படையினர் தாக்குதலில் காயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். காயமடைந்தவர்களில் 2 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதேவேளை கத்திக்குத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். 2020 நடைபெற்ற தேர்தலில் அதிபர் பதவிக்கு போட்டியிட்ட ட்ரம்ப் தேர்தலில் தோல்வியை தழுவினார். இதைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் இருந்து வெளியேறப்போவதில்லை என ட்ரம்ப் கூறினார். மேலும் ஜனவரி 6, 2021 அன்று அமெரிக்க அதிபர் மாளிகையில் ட்ரம்ப் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக தொடர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதன் காரணமாக அமெரிக்க அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டது முதல் பல முறை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் எனவும் அமெரிக்க செய்தியாளர் எழுதியுள்ள புத்தகத்தில் தெரிவித்திருக்கிறார். புத்தகத்தில் உள்ள தகவல்களின்படி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினை கிட்டத்தட்ட 7 முறை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். ஒரு சமயம் தான் பேசுவதை உதவியாளர்கள் கேட்கக்கூடாது என்ற காரணத்தால் அவர்களை வெளியேற்றிவிட்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினுடன் பேசினார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து அமெரிக்காவின் முன்னாள் அதிபரும் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் அமெரிக்க தேர்தலில் போட்டியிடும் அதிபர் வேட்பாளரான டொனால்டு ட்ரம்ப் புத்தகத்தில் உள்ள தகவல்களில் துளியும் உண்மையில்லை என தெரிவித்திருக்கிறார். இதேபோன்று ரஷ்ய தரப்பில் இருந்தும் முன்னாள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புடினிடம் தொலைபேசியில் பேசவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகம் டிவியினுடைய பாதுகாப்பு செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். நன்றி. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.